நான் உளுத்தம்பருப்பு சட்னி செய்ய போகிறேன். ஒரு ஃபுல் முடி தேங்காயை உடைச்சி பத போட்டு வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு தேவையானது எண்ணெய், உப்பு, புளி, பச்சை மிளகாய் மூணு. இப்போ நான் கேஸை பற்ற வைக்கிறேன். கடாய் வைத்து கேஸை பற்ற வைக்கிறேன். அதில் எண்ணெயை ஊற்றி உளுத்தம்பருப்பை அதில் போடவும். உளுத்தம்பருப்பு நல்ல செவக்க வரணும். உளுத்தம்பருப்பு செவக்க வருதுங்க. இதில் பச்சை மிளகாயை கட் பண்ணி போடணும். மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி பொன்முறைகளாக செவந்து வந்துட்டு இப்போ கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இதோட கூட புளி, உப்பு போட்டு இந்த மிக்சியில் மிக்சி ஜாரில் எடுத்து போட்டு அரைக்கணும். தேங்காய் எல்லாம் கலந்து அரைச்சி இந்த தேங்காயை இதில் போட்டு மிக்சி ஜாரில் அரைக்கணும். இப்போ உளுத்தம்பருப்பு சட்னி மிக்சியில் அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. இதை கிண்ணத்தில் அந்த உளுத்தம்பருப்பு சட்னியை கொட்டுறேன். சட்னிக்கு தாளிக்க போகிறேன். கடாயில் எண்ணெய் வைத்திருக்கேன். கேஸை பற்ற வச்சு எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, கடுகு நன்றாக பொரிந்ததும் கடுகு நன்றாக பொரியிருது. அதில் கருவேப்பிலை போட்டு கேஸை ஆஃப் பண்ணும். அந்த தாளிப்பை எடுத்து தாளிப்பை சட்னியில் கொட்டி கலரும். உளுத்தம்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை தோசை இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.